ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். நம்ம ஏதாவது ஹோட்டலில் தங்கியிருக்கும்போது நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, நம்ம ரூமை லாக் பண்ணிவிட்டு எங்கேயாவது வெளியில் அவுட்டிங் போயிட்டு திரும்ப வரும்போது ஹோட்டல் ரூம் ஃபுல்லாகவே திரும்ப பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க, பாத்ரூமை ரொம்பவே க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க, பெட் ஸ்ப்ரெட் எல்லாத்தையும் மாற்றி வச்சுருப்பாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, அந்த ஹோட்டலோட மேனேஜ்மெண்ட்டை ஒவ்வொரு ரூமோட டூப்ளிகேட் கீ அப்படி இல்லைனா மாஸ்டர் கீ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு ரூமோட ஆக்சஸும் அவங்ககிட்ட இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம வசிக்கிற நிறைய கேட்டட் கம்யூனிட்டியில், நம்ம வீடு மட்டுமல்ல அந்த கம்யூனிட்டியில் இருக்க எல்லாரோட வீட்டோட மாஸ்டர் கீ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கீ அந்த அபார்ட்மெண்டோட மேனேஜ்மெண்ட் கிட்ட இருக்கும். அங்க என்ன மாதிரிலாம் ஒர்க்கர், சில மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர், ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரீஷியன், பிளம்பர் அப்படின்னு அந்த அபார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கும் இந்த கீயோட அக்சஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி எல்லா வீட்டோட கீயோட அக்சஸ் இருக்கிற ஒருத்தரை இந்த மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக ஹையர் பண்ணும்போது ப்ராப்பரா பேக்ரவுண்ட் செக் பண்ணலன்னா என்ன மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிரைம் கேஸ் ஒரு சரியான உதாரணம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு கிரிமினல அங்க இருக்கிற ஒரு எலக்ட்ரீஷியன் ஜாப்புக்கு ஹையர் பண்றாங்க, அந்த நபர் எல்லா வீட்டோட கீக்கும் அக்சஸ் இருக்கு அப்படின்னா அங்க என்ன மாதிரிலாம் குற்றங்கள் நிகழும். 2021 யூஎஸ்ல இருக்க புளோரிடால நடந்த ஒரு ட்ரூ கிரைம் கேஸ் பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். யூஎஸ்ல இருக்க புளோரிடால 2021 19 வயசு மதிக்கத்தக்க மியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெண் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களோட சொந்த ஊர் புளோரிடா இல்லாட்டா கூட வெளியூர்ல இருந்து இங்க இருக்கிற புளோரிடா யூனிவர்சிட்டியில வந்து ஜாயின் பண்ணி இங்க இருக்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில தங்கி இருந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மெடிசின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. தன்னோட காலேஜ் நேரம் போக மிச்ச டைத்துல மாடலிங் பண்றாங்க, சீர் லீடர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ரெஸ்டாரண்ட்ல வெயிட்ரஸா கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மியா பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கிறதுனால அந்த கேட்டட் கம்யூனிட்டியில தங்கிட்டு இருக்க நிறைய பசங்களுக்கு இந்த மியா மேல ஒரு கிரஷ் இருந்திருக்கு. மியா என்னதான் வெளியூர்ல வந்து இந்த புளோரிடால தங்கி காலேஜ் படிச்சுட்டு இருந்தா கூட 2 ஒருக்க தன்னோட அம்மா அப்பாவை பாக்குறதுக்காக தன்னோட சொந்த ஊருக்கு போயிருவாங்க. அந்த மாதிரிதான் செப்டம்பர் 24 2021 தன்னோட அம்மா அப்பாவை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளைட்ல டிக்கெட் புக் பண்றாங்க. அவங்க அம்மா அப்பா டைம் பேசுறாங்க, இவங்க எப்போ ஊருக்கு கிளம்பி போறாங்களோ அன்னைக்கு டே ஃபுல்லாவே மியா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, தன்னோட அப்பா அம்மாவை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளைட்ல ஏறதுக்கு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜும் வரல, காலும் வரல அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா இந்த மியாவுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. அப்போ அவங்க போன் ரீச்சபிளா இல்ல, அப்ப அவங்களுக்கு இது சந்தேகமா வந்துருச்சு. என்னடா எப்பவுமே தன்னோட பொண்ணு ஊருக்கு வர்றனாலே எக்ஸைட்டடா இருப்பா, பிளைட்ல ஏறுற வரைக்கும் கால் பண்ணிட்டே இருப்பாளே, இன்னைக்கு ஏன் என்ன கால் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டாவே இருந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, ஏதாவது போன்ல ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பிளைட் லேண்ட் ஆகி வீட்டுக்கு வர நேரம் ஆச்சு, அப்போ வரைக்கும் இவங்க வராதனால சந்தேகப்பட்டு ஏர்லைன்ஸ்ல போய் செக் பண்ணி பார்க்கும்போது மியா அந்த பிளைட்லயே ஆன்போர்டு ஆகல அப்படின்னு சொல்லப்பட்டு இவங்களுக்கு ரொம்பவே பதட்டம் ஆயிடுச்சு. திரும்பவும் மியாவுக்கு போன் பண்ணி பாக்குறாங்க, அவங்க போன் ரீச்சபிளாவே இல்ல. தன்னோட பொண்ணுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்பட்ட மியாவோட பெற்றோர்கள் அங்க இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட பொண்ணு இன்னைக்கு ஊருக்கு வர்றேன்னு சொன்னா வரல, எங்களுக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, அவ தங்கி இருக்க அபார்ட்மெண்ட்ல போய் நீங்க செக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட கேக்குறாங்க. ரெண்டு போலீஸ் ஆபீசர் மியா தங்கி இருந்த அபார்ட்மெண்ட்ல போய் செக் பண்றாங்க. அந்த அபார்ட்மெண்டோட ஸ்பேர் கீயை வாங்கி உள்ள போய் செக் பண்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்த மாதிரி தெரியல அப்படிங்கறதனால அந்த போலீஸ் ஆபீசர் இதை ரொம்ப சீரியஸாவே எடுத்துக்கல. மேபி இந்த மியா அவங்க ஃப்ரெண்ட பார்க்க யார் வீட்டுக்கா போயிருப்பாங்க, இல்ல யார் கூட டேட்டிங் போயிருப்பாங்க, இதுக்கெல்லாம் போய் எதுக்கு அவங்க பெற்றோர்கள் கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் இதை பெருசா எடுத்துக்கல. பட் அப்படி இருந்தாலும் மியாவோட பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க பொண்ணு இப்படி இருக்கவே மாட்டா, அதுவும் அவ காணாம போய் கிட்டத்தட்ட 12-13 மணி நேரம் ஆச்சு, இவ்வளவு ஒரு லென்தி ஆஃப் டியூரேஷன் எங்களை கான்டாக்ட் பண்ணாம அவ இருந்ததே இல்ல, தயவு செய்து மிஸ்ஸிங் கேஸ் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேட்டும் கூட போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க காணாம போய் 24 ஆகுற வரைக்கும் எங்களால கம்ப்ளைண்ட் பதிவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மியாவோட பெற்றோர்கள் வேற வழியே இல்லாம அவங்களோட ஊர்ல இருந்து புளோரிடாக்கு கிளம்பி வர்றாங்க. 24 வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் செப்டம்பர் 25 ஃபைனலா மியா மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க. செப்டம்பர் 25 இந்த மியாவோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ண அடுத்த நிமிஷமே போலீஸ் அவங்க தங்கி இருந்த அந்த அபார்ட்மெண்ட்ல போய் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட விசாரிக்கிறாங்க, அந்த அபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட விசாரிக்கிறாங்க. பட் அங்க தங்கி இருக்க எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த அபார்ட்மெண்ட்ல ஏர்மெண்டோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர் இருக்கான், அவன் ரொம்ப நாளாவே இந்த மியாவுக்கு ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருக்கான், அதனால மேபி நீங்க அவனை விசாரிச்சு பார்த்தா ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் இந்த மீன் டைம் மியாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேட்கும் போது அவங்களும் இதே தான் சொல்றாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு
இருக்கோம். ஏர்மண்டோ அப்படிங்கிற ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர் ரொம்ப நாளாவே இந்த மியாவை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்கான், என் கூட டேட்டிங் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. பட் மியா அவனை கண்டினியூஸா ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதனால அவனுக்கு கொஞ்சம் மியா மேல கோபமா இருந்திருக்கலாம், அவன் ஏதாவது மியாவை பண்ணிருக்கலாமா அப்படின்னு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி மியாவோட குடும்ப உறுப்பினர்களும் சொல்றதுனால போலீஸ் அந்த ஏர்மண்டோவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான்னா, நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான், நான் ரொம்ப நாளாவே அவங்க பின்னாடி சுத்திட்டே இருந்தேன், டேட்டிங் கேட்டேன், பட் கண்டினியூஸா மியா என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்துட்டாங்க. பட் ஒரு ஸ்டேஜ்ல நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிட்டேன். பட் என்னதான் மியாக்கு என்ன பிடிக்காம இருந்தா கூட எனக்கு மியாவை ரொம்பவே பிடிக்கும், அதனாலதான் இப்ப அவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு தெரியவிட்டு மிட் நைட் 12 மணி ஆனா கூட போலீஸுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நான் இங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட ஏன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த ஏர்மண்டோ சொல்றான். மியாவோட குடும்ப உறுப்பினர்கள் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏர்மண்டோ நிறைய கதை சொல்றான், அவன் சொல்றதை நம்பாதீங்க, அவன் தான் என்னோட பொண்ணை ஏதோ பண்ணிட்டான், ரொம்ப நாள் அவன் தான் என் பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்தான், தயவு செய்து அவனை கொஞ்சம் ப்ராப்பரா விசாரிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றது கரெக்ட் தான், உங்க சந்தேகம் கரெக்ட் தான், பட் அவனை அரெஸ்ட் பண்றதுக்கோ ஃபர்தரா என்கொயரி பண்றதுக்கோ இங்க கிட்ட எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம இந்த ஏர்மண்டோவ நீ போப்பா, உன்னால ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏர்மண்டோவ அனுப்பி வச்சுட்டாங்க. இதனால மியாவோட குடும்ப உறுப்பினர்கள் பயங்கரமா அப்செட் ஆயிட்டாங்க. பிகாஸ் மியாவோட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே என்ன ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஏர்மண்டோ தான் மியாவை ஏதாவது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. பட் இருந்தாலும் போலீஸ்க்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்லாதனால இவங்களே எல்லாத்தையும் கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மியாவோட குடும்ப உறுப்பினர்கள் 4 பேர் என்ன பண்றாங்கன்னா, 24 மணி நேரமும் இந்த ஏர்மண்டோவை பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. செப்டம்பர் மாசம் 25ஆம் தேதி இந்த ஏர்மண்டோ என்ன பண்றான், அவனோட வீட்டுல இருந்து நிறைய திங்ஸ் எடுத்துட்டு வந்து அவனோட கார் ட்ரங்க்ல வச்சு எங்கேயோ டிஸ்போஸ் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அதுல இவங்க மியாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் 4 பேர் அதை தூரமா நின்று பார்த்துட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நிறைய சர்ஜிக்கல் க்ளோவ்ஸ் மாதிரி ஐட்டங்களை எடுத்துட்டு வந்து காரோட ட்ரங்க்ல வைக்கிறான். அதுக்கப்புறம் நிறைய ஐட்டங்களை எடுத்துட்டு வந்து ஒன்னு ஒன்னா வச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு பிங்க் கலர்ல ஒரு பிளாங்கெட் எடுத்து வந்து வைக்கும் போது இதை பார்த்த மியாவோட குடும்ப உறுப்பினர்கள் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. பிகாஸ் அந்த பிங்க் கலர் அந்த பிளாங்கெட் மியாவுக்கு சொந்தமானது, அது எப்படி அவனோட வீட்டுக்கு போச்சு, அந்த பிளாங்கெட்டை இப்ப காரோட ட்ரங்க்ல எடுத்து வச்சுட்டு எங்க போய் டிஸ்போஸ் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு குழப்பமாச்சு. இது வரைக்கும் இந்த ஏர்மண்டோ மேல அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான் இருந்தது, இப்போ அந்த சந்தேகம் 100% உறுதியாயிருச்சு. டெஃபினட்டா இவன் தான் மியாவை ஏதாவது பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு நேரா போலீஸ் கிட்ட போய் இதை பத்தி சொல்றாங்க. இப்ப போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே, நீங்க பார்த்த அந்த பிங்க் பிளாங்கெட் வந்து மியாவுக்கு சொந்தமானதாகவே இருக்கட்டும், நான் வேணா அவங்களோட வீட தேடி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்மண்டோ கிட்ட போய் கேட்கிறாங்க. உன்னோட வீட ஃபுல்லா நாங்க சோதனை போடலாமா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க தாராளமா என்னோட வீட நீங்க பாக்கலாம் அப்படின்னு ஏர்மண்டோ சொல்றான். ஒரு 2 போலீஸ் ஆபீசர் அந்த ஏர்மண்டோ வீட ஃபுல்லாவே செக் பண்ணி பாக்குறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா எந்த ஒரு தடயங்களும் இருக்கிறது அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் அந்த பிங்க் பிளாங்கெட்டும் இப்ப வீட்டுல இல்ல, பிகாஸ் அதை அவன் எங்கேயா கொண்டு டிஸ்போஸ் பண்ணிருக்கலாம். பட் அது போக மியாவுக்கு சொந்தமான எந்த ஒரு பொருளுமே இந்த ஏர்மண்டோ வீட்டுல இல்ல. இந்த ஏர்மண்டோவோ இந்த கேஸ்ல டைப் பண்றதுக்கு போலீஸ்க்கு எந்த ஒரு டைரக்டான எவிடன்ஸ் இல்லாட்டா கூட போலீஸுக்கு இவ மேலதான் சந்தேகம் அதிகமா இருக்கு. பட் எப்படி இந்த கேஸ் அப்ரோச் பண்றது அப்படின்னு போலீஸ் திங்க் பண்ணும்போது அவங்களுக்கு சூப்பரான ஒரு ஐடியா கிடைக்குது. அப்போ இந்த கேட்டட் கம்யூனிட்டியோட மேனேஜர் கிட்ட போய் கேட்கிறாங்க, இந்த வீட்டுல லாக் எல்லாம் எப்படி அக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த கம்யூனிட்டி மேனேஜர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க இருக்கிற எல்லா வீட்லயுமே நாங்க டிஜிட்டல் லாக் தான் வச்சிருப்போம். ஈவன் இங்க தங்கி இருக்க டெனன்ட் கூட ஒரு வீட்டுக்குள்ள அவங்க எப்ப போறாங்க வெளியில வர்றாங்க அப்படின்னு ஒவ்வொரு டைம் அவங்க வீட்டு லாக் அவங்க ஓபன் பண்ணும்போதும் க்ளோஸ் பண்ணும்போதும் அதோட டேட்டா எல்லாமே எங்க டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக இந்த கேட்டட் கம்யூனிட்டியில மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர் எல்லாத்துக்குமே இங்க இருக்கிற எல்லா வீட்டோட கீயும் அக்சஸ் பண்றதுக்கு மாஸ்டர் கீ அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த மாஸ்டர் கீயை வச்சு இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர் எல்லாரோட வீட்டையும் அக்சஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர் அந்த மாஸ்டர் கீயை வச்சு யார் யாரோட வீட்டுக்குள்ளெல்லாம் போனாங்க வர்றாங்க அப்படிங்கிற டேட்டாவும் எங்க கிட்ட ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது போலீஸுக்கு இந்த டேட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படுது. சம்பவம் நடந்த அன்னைக்கு, அதாவது மியா காணாம போன அன்னைக்கு, அவங்க வீட்டுக்குள்ள யாரெல்லாம் போனாங்க வந்தாங்க எத்தனை மணிக்கு போனாங்க வந்தாங்க அப்படிங்கிற டேட்டா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் கிட்ட கேட்டு அந்த டேட்டாவை ஃபுல்லாவே போலீஸ் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மியாவோட வீட்டுக்குள்ள யார் யாரெல்லாம் போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிற ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்கும்போது ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இந்த ஏர்மண்டோக்கு அகேன்ஸ்டா நிறைய தடயங்கள் அதுல கிடைக்குது. அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு செப்டம்பர் மாசம் 24ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு இந்த ஏர்மண்டோவோட மாஸ்டர் கீயை வச்சு யாரோ மியாவோட அபார்ட்மெண்ட்டை ஓபன் பண்ணிருக்காங்க. திரும்ப அதுக்கப்புறம் 4 மணிக்கு ஒருக்க அதே ஏர்மண்டோவோட மாஸ்டர் கீயை வச்சு மியாவோட அபார்ட்மெண்ட்டுக்குள்ள 2வது டைம் யாரோ உள்ள போயிருக்காங்க. 4:30 மணிக்கு
இந்த ஆர்மெட்டோட கீயை வச்சு யாரோ உள்ள போயிருக்காங்க. 5 மணிக்கு இந்த மியா தன்னோட காலேஜ் முடிச்சுட்டு அவங்களோட கீயை வச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. திரும்ப கரெக்டா 6:30 இந்த ஆர்மெண்டாவோட மாஸ்டர் கீயை வச்சு யாரோ இந்த மியாவோட அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியில வந்திருக்காங்க. பட் கடைசி வரைக்கும் அந்த மியாவோட சொந்தமான கீயை வச்சு அபார்ட்மெண்ட்டுல இருந்து அவங்க வெளியில வந்ததுக்குரிய எந்த ஒரு தடயமும் இல்லை. அதுக்கப்புறம் சாயங்காலம் 7 மணிக்கு இந்த ஆர்மெண்டாவோட போன்ல இருந்து ஒரு மெயின்டெனன்ஸ் கால் வந்திருக்கு. அதாவது இன்னொரு வீட்டுக்கு அவனை சர்வீஸுக்கு கூப்பிடுற மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் கால் வந்திருக்கு. இதை மேபி ஆர்மெண்டாவே ரொம்ப ஃபேக்கா செட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தடயங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மியா காலேஜ் முடிஞ்சு அவங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே ஆர்மெண்டோ அவனோட கீயை யூஸ் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்குள்ள இருந்திருக்கான். அதுக்கப்புறம் மியா உள்ள வரும்போது உள்ள ஆர்மெண்டோ இருக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. பட் எக்ஸாக்டா இந்த 1 hour கேப்ல உள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கறத யாராலையும் யூகிக்க முடியல. ஃபைனலா ஆர்மெண்டோ அவனோட கீயை வச்சுட்டு அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து வெளியில வந்திருக்கான். ஸோ இந்த தடயங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஆர்மெண்டோ தான் மியாவை ஏதாவது பண்ணிருப்பான் அப்படின்னு போலீஸ் உறுதியா நம்பிட்டு இப்ப ஆர்மெண்டாவை திரும்பவும் விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. ஆர்மெண்டோக்கு அகைன்ஸ்டா போலீஸ் கிட்ட நிறைய தடயங்கள் இருக்கு. ஸோ அவனை ஈஸியா அரெஸ்ட் பண்ணிருவாங்க. பட் இருந்தாலும் மியா இப்ப எங்க இருக்காங்க, உயிரோட இருக்காங்களா இல்ல இறந்து போயிட்டாங்களா, அவங்களோட உடல் எங்க டம்ப் பண்ணப்பட்டது அப்படிங்கிற எல்லா தகவலும் தெரிஞ்ச ஒரே பர்சன் இந்த ஆர்மெண்டோ மட்டும்தான். அதனால போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட அவனோட வீட்டுக்குள்ள போறாங்க. பட் அங்க போலீஸுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அந்த ஆர்மெண்டோ அவனோட கேரேஜில தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறான். எப்படியும் போலீஸ் தன்னை பிடிச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு போட்டு போலீஸ் கிட்ட மாட்டிக்க விரும்பாம ஜெயிலுக்கு போக விரும்பாம ஃபைனலா இந்த ஆர்மெண்டோ தற்கொலை பண்ணிக்கிறான். இப்ப போலீஸுக்கு மட்டுமல்ல இந்த மியாவோட குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. பிகாஸ் மியாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த ஆர்மெண்டோக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இப்ப உண்மையிலேயே மியாவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது எல்லாத்துக்குமே ரொம்ப குழப்பமான விஷயமா இருக்கு. மியாவோட அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருந்து கிட்டத்தட்ட 10 mile ரேடியன்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற எல்லா இடத்தையும் போலீஸ் செக் பண்றாங்க. அதாவது நிறைய அபண்டட் ஹவுஸ், நிறைய ஃபாரஸ்டட் ஏரியா, டெசர்டட் ஏரியா அப்படின்னு எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. அன்பார்ச்சுனேட்டா இந்த மியாவோட பாடியை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த டயத்துல போலீஸுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. இந்த ஆர்மெண்டோ தான் மியாவை கொலை பண்ணிருப்பான் அப்படிங்கறத இப்ப எல்லாரும் உறுதியா நம்புறாங்க. அந்த குற்றத்துல தான், அந்த குற்ற உணர்ச்சியில தான் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதனால சம்பவம் நடந்தனைக்கு அந்த செப்டம்பர் 24 ஆர்மெண்டோட செல்போன் ரெக்கார்டை எடுத்து பார்த்தா ஏதாவது தடயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்போன் ரெக்கார்டை எடுத்து பார்க்கும்போது சாயங்காலம் அரௌண்ட் 8:40 இந்த அபார்ட்மெண்ட் இருந்து கிட்டத்தட்ட 17 mile தொலைவில் இருக்கிற ஒரு டெசர்டட் ஏரியால அவனோட செல்போன் டவர் லிங்கா இருக்கிறத பார்த்து அந்த ஏரியா ஃபுல்லா இப்ப போலீஸ் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலா அக்டோபர் 2 இந்த மியாவோட இறந்த உடலை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கேஸ் என்னதான் இப்படியே க்ளோஸ் பண்ணா கூட இந்த ஆர்மெண்டோவை பத்தி போலீஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு. அவன் மியா அப்படிங்கிற இந்த பெண்ணை மட்டும் முதல் டைம் இந்த மாதிரி தவறா நடக்க முயற்சி பண்ணி ஸ்டாக் பண்ணல. இதுக்கு முன்னாடி நிறைய பெண்கள்கிட்ட அவன் இந்த மாதிரி தவறா நடக்க முயற்சி பண்ணிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. மார்ச் 2021 இவன் ரெகுலரா ஒரு ஜிம்முக்கு போயிட்டு இருக்கான். அங்க ஒரு பொண்ணை பிடிச்சி அந்த பொண்ணு கிட்ட தவறா நடந்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அந்த பெண்ணை அப்ரோச் பண்ணும்போது இவனோட ஆசைக்கு இவங்க இணங்க மறுத்துட்டு கம்ப்ளீட்டா நோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த ஆர்மெண்டோக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. ஒரு நாள் ஜிம்ல இருக்கும்போது ஜிம்மோட வெயிட்டை எடுத்து அங்க இருக்கிற கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த பெண் கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணிருக்கான். பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த பெண் பண்ண தவறு என்ன அப்படின்னா இந்த ஆர்மெண்டோக்கு அகேன்ஸ்டா போலீஸ்ல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே அவங்க பதிவு பண்ணல. ஜென்ரலா லா படி பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் என்னதான் இந்த மாதிரி கிரிமினலா நடந்துகிட்டா கூட அவனுக்கு அகேன்ஸ்டா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பதிவு பண்ணலன்னா போலீஸால அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியல. ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி வயலண்ட் பிஹேவியர் இருக்கிற ஒரு கிரிமினல் அந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கரா இருக்கான், அவனுக்கு எல்லா வீட்டோட கீயோட அக்சஸ் இருக்கும்போது அவன் என்ன மாதிரிலாம் குற்றங்கள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு ஒர்க்கர் கிட்ட எல்லாரோட வீட்டும் கீ இருந்துச்சுன்னா அந்த அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கிற யாருக்குமே சேஃப்டி கிடையாது. மியாவோட வாழ்க்கையில நடந்த இந்த இன்சிடண்டா ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு புளோரிடா கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த மியா மேலேயே ஒரு புதுசா ஒரு சட்டம் ஏற்றாங்க. அதுக்கு பேரு மியாஸ் லா அப்படின்னு சொல்றாங்க. அந்த லா படி என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டிலயோ இல்ல மிகப்பெரிய ஒரு ஆபீஸ்லயோ ஒருத்தரை செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஹையர் பண்ணும்போது அந்த பர்சனுக்கு அந்த வீட்லயோ இல்ல அந்த ஆபீஸ்ல இருக்க எல்லா இடத்துக்கும் அக்சஸ் இருக்கு அப்படின்னா தரவா அந்த பர்சனை பேக்ரவுண்ட் செக் பண்ணணும். அவன் மேல எந்த ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியும் இருக்கக்கூடாது, இதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டும் இல்லாத ஒருத்தனை தான் இந்த மாதிரி செக்யூரிட்டி பர்பஸ்க்காக எடுக்கணும். அதுவும் எல்லாரோட வீட்டோட கீயோட அக்சஸும் அவங்ககிட்ட இருக்குன்னா அவன் மேல எந்த ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா இந்த லா சொல்லுது. இந்த கேஸை படிக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுன விஷயம் என்ன அப்படின்னா உண்மையிலேயே போலீஸ் இந்த கேஸ்ல இனிஷியலா சரியாவே இன்வெஸ்டிகேட் பண்ணல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதாவது மியாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ்
கிட்ட இருந்த ஒரு ஃபயரும் இன்ட்ரெஸ்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இனிஷியலாகவே இல்லை. ஏர்மண்டோ தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ உறுதியாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட போலீஸ் அவன் மேலே சரியாக நடவடிக்கை இல்லாமல் அவனுக்கு அகேன்ஸ்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் நிறைய காலம் தாழ்த்திட்டே இருந்திருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும், மியாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அவனை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி அந்த பிங்க் கலரில் பிளாங்கெட்டை அவன் டிஸ்போஸ் பண்ண போகிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சு போலீஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஏர்மண்டோ மேலே போலீஸ்க்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வந்து அவனை என்கொயரி பண்ண ஆரம்பித்தாங்க. உண்மையிலே அவன் மேலே ஒரு சந்தேகம் இனிஷியலாக இருக்கு அப்படின்னா அவனோட செல்போன் ரெக்கார்டையோ இல்லை முதலே அந்த கீ யாரெல்லாம் அக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரெக்கார்டையோ அவங்க ஃபர்ஸ்டே எடுத்து பார்த்துருந்தா இந்த கேஸை முதலேயே சால்வ் பண்ணியிருக்கலாம். இந்த கேஸ்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டோட டூப்ளிகேட் கீ நம்மளோட நெருக்கமான உறவுகள்கிட்டையும் நம்மளோட க்ளோஸ் யாரெல்லாம் நம்மளுக்கு நம்பிக்கையாக இருக்காங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் நம்ம வீட்டோட கீயோட அக்சஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, இந்த மாதிரி செக்யூரிட்டி ஒர்க்கர் நிறைய பேர்ட்ட இருக்கு அப்படின்னா அது அந்த கேட்டட் கம்யூனிட்டியோட மேனேஜ்மெண்ட் தான் உண்மையிலேயே சரியான பர்சன் கிட்ட தான் எல்லா வீட்டோட அக்சஸ் இருக்கா அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்திக்கணும். இல்லை அப்படி இல்லை, நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், ஒரு ஹவுஸில் இருக்கோம் அப்படின்னா நம்ம இன்னொரு முக்கியமாக கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா ஒரு வீட்டுக்கு ஒரு டூப்ளிகேட் கீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் பார்க்கும்போது, நிறைய பேர் நம்ம ஸ்ட்ரீட்லேயே வந்திருப்போம், உங்கள் வீட்டு கீக்கு நாங்கள் டூப்ளிகேட் கீ போட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு வாசல்லே வச்சு பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி ஆளுகளை மட்டும் நம்பாதீங்க. உங்கள் வீட்டோட கீயை அவங்க இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு டூப்ளிகேட் கீ வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான பிராண்டடான ஷாப்பை அப்ரோச் பண்ணி அங்கே போய் டூப்ளிகேட் கீ நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கிறது பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் மேக் ஷுர் உங்களோட வீட்டுக்கு ஒரு தேர்ட் பர்சன் கிட்டேயோ இல்லை ஒரு அன்னோன் தப்பான பர்சன் கிட்டயோ போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மியாவோட கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை.